ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்னடா லாங்குவேஜில் இந்த வாரம் வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற சப்த சாகரதாச்சு எல்லோ அப்படிங்கிற படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க, இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அண்ட் இந்த படத்தில் வந்து லீட் ரோலாக வந்து ரக்ஷித் ஷெட்டி ப்ளே பண்ணியிருக்காரு. அவருக்கு பேரா வந்து ருக்மிணி அப்படிங்கிறவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க கூட வந்து ரமேஷ் இந்திரா, அச்சுத் குமார், சரத், அவினாஷ் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு நீட்டான ஒரு லவ் ஸ்டோரியை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே வந்து சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுக்காமல் யதார்த்தமான ஒரு லவ் ஸ்டோரியை கொடுத்துருந்தாங்க. அண்ட் டைலாகும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே முக்கியமாக வந்து கோர்வையாக வந்து கொடுத்துருந்தாங்க. என்னென்ன ஒரு யதார்த்தமான ஒரு கப்பிள்ஸ் வந்து, ஒரு லைவ்லி கப்பிள்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு உண்டான ஒரு ஆசை என்ன, அது வந்து எப்படியாவது நம்ம வந்து குறுக்கோளியில் போய் நம்ம அந்த ஆசையை வந்து நிறைவேற்றிட முடியாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்குது. அதனால் அவங்க லைஃப்பில் வந்து என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த இந்த சைடு ஏல வந்து சொல்லியிருக்காங்க. நீட்டாகவே ப்ளே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். குறிப்பாக வந்து அந்த ஒரு ரக்ஷித் ஷெட்டிக்கும் ருக்மிணிக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி வந்து நல்லாவே ஸ்க்ரீனில் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி அவங்க வந்து ஒரு அந்யூனமான ஒரு கப்பலாக இருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகியிருக்கும், பட் ஸ்டில் வந்து அவங்க வந்து வீடு தேடிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் குறிப்பாக அந்த ஃபஸ்ட்டில் அவங்க சொல்லுவாங்க, ஸோ அவர் வந்து டிரைவராக இருப்பார், மனு வந்து டிரைவராக இருப்பார், அவர் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து கார் ஓட்டிகிட்டு இருப்பார். ஸோ அப்போ வந்து யதார்த்தமாக அந்த ருக்மிணிங்கிற அந்த பிரியா கேரக்டர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ இந்த மாதிரி வந்து ஸ்பீடாக ஓட்டி எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த கார் வந்து எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அவர் வந்து ஒரு 8 கோடி 10 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு சம்பளமே 12,000 தான், எப்படி வந்து நம்ம சப்போஸ் இது வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா இதை வந்து நம்ம எப்படி கட்டுறது, இஎம்ஐயில் வந்து எப்படி கட்டுறது, 80 வருஷம் ஆகும் கட்டுறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து யதார்த்தமான ஒரு டைலாக் தான். ஸோ அது வந்து பிளேஸ் பண்ண விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு கட்டத்தில் வந்து அதே ருக்மிணி கேரக்டர், அந்த பிரியா கேரக்டர் வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஸோ அவன் தான் வந்து ஜெயிலுக்கு போயிட்டானே, அவனே நினச்சிட்டு இன்னும் எவ்வளோ வருஷம் இருப்பேன், ஸோ வந்து நீ வந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ இவங்க வந்து கேட்பாங்க, நீங்கள் ஏன் வந்து அப்பாவை தவிர வேறு யாரையும் வந்து கல்யாணம் பண்ணிக்கல, அதே மாதிரி தானே எனக்கும் நானும் இவனை தான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாக்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். அதிலிருந்தே அவங்க வந்து அந்த கேரக்டர் வந்து எவ்வளோ வந்து லவ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்லிடுறாங்க. அண்ட் அதே மாதிரி அச்சுத்குமாரோட கேரக்டரும் ஓரளவுக்கு அந்த கேரக்டர் வந்து அடி வாங்கிட்டே இருப்பாங்க, அந்த கேரக்டர் வந்து எப்பயுமே மட்டம் தட்டிகிட்டே இருப்பாங்க. அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அவர் வந்து டபுள் கேம் ஆடி அவர் வந்து லைஃப்பில் வந்து முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆங்கிளில் வந்து அவருக்கு கொடுத்துருப்பாங்க. அதுவும் நல்லாவே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் குறிப்பாக வந்து ரமேஷ் இந்திரா அண்ட் சரத் இவங்க ரெண்டு பேருமே அந்த ஜெயிலில் வந்து ஒரு ஜெயில் செட்டாக வந்து அவங்க மீட் பண்ணுவாங்க. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு வந்து மனுனால் நம்ம ரமேஷ் இந்திராவுக்கு வந்து நல்லது ஏதாவது நடக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அவர் வந்து தாஜா பண்ணுவாங்க. அது நடக்காது அப்படின்னு தெரிஞ்சவுடனே அவர் வந்து ஆப்போசிட்டாக மாறுவார். ஆனால் சரத் வந்து எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவார். குறிப்பாக சரத் வந்து லாஸ்ட்டாக ஒரு டைலாக் சொல்லுவார், அதாவது சாவறது ஈஸி, ஒரே நாளில் செத்துடலாம், ஆனால் குற்ற உணர்ச்சியோடு வாழ்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த டைலாக்லாம் வந்து ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் அதே மாதிரி குறிப்பாக அந்த மனுங்கிற கேரக்டர் வந்து எப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாரு, ஏன்னா இவ்வளோ வந்து அடி வாங்கிட்டு இருக்காரு, இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்காரு, அவர் எப்போ வந்து மாறுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து ஆடியன்ஸ் இதே வந்து அவங்க புதிச்சு வச்சுருந்தாங்க. குறிப்பாக அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த கேரக்டர் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆனவுடனே, அதாவது ரமேஷ் இந்திரா வந்து அவங்க அடிக்க போகிறப்ப தேட்டரே வந்து அப்ளாஸ் ஆனிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அந்த சீன்ஸ்லாம் ரொம்பவே இன்டென்ஸாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லி ஆகணும். அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து தியேட்டர்ஸில் வந்து கை தட்டினதாக என்னால் பார்க்க முடிஞ்சுது. அவ்வளோ வந்து அந்த ஒரு கேரக்டர் கூட ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு டீசெண்டான ஒரு வாட்சாக எனக்கு பட்டுச்சு. அண்ட் இது வந்து குறிப்பாக ஒரு ஸ்லோ மூவி அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ எந்த ஒரு ஃபேண்டசி எலமெண்ட்டோ, எந்த ஒரு இது சினிமாட்டிக் லிபர்ட்டியோ, சினிமாட்டிக் டைலாகோ அதெல்லாம் இருக்காது. யதார்த்தமான ஒரு லவ் ஸ்டோரி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டர்ஸில் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக 2K Kids வந்து இந்த மூவி வந்து கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அண்ட் அதே மாதிரி ரக்ஷித் ஷெட்டி வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி
மாதிரி ருக்மிணி வந்து நீட்டாக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். பார்க்கலாம் சைடு பி வந்து எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத. அண்ட் இந்த மூவி வந்து உங்களுக்கு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.